This is it. Andhanaal, iniki vandirchi. Today the day has come. Wow! Inga paarenga. Oh! Raja, Raja. Na rocket Raja. Fusion 120 multicolor shot. Beddi unna ammi maari irukum. Collapse. Sponge bag Hulk. Sonnunga enna idu? Hey, crackers da adu. போட்டிருக்காங்க. எனக்கு தலை தீபாவளி காம்போ பாக்ஸ் அண்ட் பிரீமியம் காம்போ பாக்ஸ் வந்து வாலாஜாபாத் பாண்டியன் ஏஜென்சிஸ்ல இருந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்துச்சு. பாக்ஸ் வந்த உடனே நான் வந்து பயங்கர எக்ஸைட்டட். நான் எக்ஸைட்டட்னா இல்லையோ, பக்கத்துல தம்பி இருக்கான், சொல்றேன் எப்படி இருக்கு. கீழ இருக்க பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருங்க, கீழ இருக்க பாக்ஸ் உனக்கு கொடுக்கணுமா, பெருசா இருக்கு. அதுதானே மக்களே பிரீமியம் பாக்ஸ். எஸ், சேர்ந்து வெடிக்க போறோம். இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கிற கிராக்கர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு தூர் வர போறோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி 2022 ஓட கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் தான் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் கிராக்கர்ஸ்க்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, பாண்டியன் ஏஜென்சிஸ் வாலாஜபாத்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த தலை தீபாவளி காம்போ பாக்ஸ் போடுவாங்க, ப்ரீமியம் காம்போ பாக்ஸும் போடுவாங்க. அவங்க கிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளிக்குனே அவங்க பண்ணுவாங்க. ஒரு வீட்டிலேருந்து நம்ம இப்போ பட்டாசு வாங்க போகிறோம்னு வைங்களா, நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். இந்த பட்டாசு எனக்கு வேணும், நைட் கிராக்கர் எனக்கு வேணும், டே கிராக்கர் எனக்கு வேணும், ஃபேன்சி எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த சிரமம்லாம் நம்ம படாமல் நமக்கு எது ஸ்பெஷலாக இருக்குமோ, நமக்கு எது சூப்பராக இருக்குமோ, அதெல்லாத்தையும் அவங்க செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போலேருந்து இது வந்து ப்ரீ புக் பண்ணியும் நீங்கள் வந்து வாங்கி. So everything is there. எப்பவுமே வந்து சிவகாசி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷவுட் நான் கொடுத்தே ஆகணும். இந்த கிராக்கர்ஸ் இந்த தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே ஹாப்பியாக வெடிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சிவகாசி மக்களுக்காக ஐ எம் ஆல்வேஸ் தேர், ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் தெம். ஸோ கிராக்கர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? மக்களே கத்தி கொண்டு வந்திருக்கான். இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஈவினிங் தான் எனக்கு வந்து சொன்னாங்க பாக்ஸஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு. 5 to 6 அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணோம், கிராக்கர்ஸ் பர்ஸ்டிங்லாம் பண்ணோன்றதுனால தான் இந்த கிராக்கர்ஸை வந்து இந்த பாக்ஸஸை நான் வாங்கினேன். ஆர்டர் பண்ணி இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 12 hours இருக்கும்ல, ஒரு 12 to 18 hoursக்குள்ளே எனக்கு ஒரு 12:30 எனக்கு வந்து கார் இங்கே வந்துருச்சு. இன்றைக்கே எனக்கு கிடச்சிச்சு, ஒரே நாளில் அவங்க வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாண்டியன் ஏஜென்சிஸ்லேருந்து கீ செயின் வந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் கிராக்கர்ஸோட லிஸ்ட் வந்திருக்கு பாருங்க. ஓஹோ, இங்கே பாருங்க, கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டோட நமக்கு ரெண்டு பெரிய ஊதுவத்தியும் கொடுத்துருக்காங்க. ஊதுவத்தி வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம், ஊதுவத்தி அவங்களே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாத்தியா. அணைச்சிருவோம். ஏன்ன இங்கே பாருங்க, ஐயோ இவ்வளோ கிராக்கர்ஸை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது. சின்ன வயசில் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்பா வாங்கி தந்து, ஒரு கிஃப்ட் பாக்ஸுக்கே அவ்வளோ, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 2-3 கிஃப்ட் பாக்ஸ் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க அப்பா. அது என்ன பண்ணுவோம், எல்லா கிராக்கர்ஸையும் எடுத்து அதை ஒரு அட்டைப்பட்டியில் அடிக்கிறோம், ஏன்னா பெருசாக அதை காட்டணும்ல. ஆமாம். ஸோ அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது. சின்ன வயசுல இப்படி தான் கொடுக்க மாட்டேன் கிராக்கர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும் பாரு, பிரித்து பிரித்து தான் கொடுப்பேன். இல்லை ஜெயிச்சோன்னா அண்ணன் தருவேன். அப்படியா, தருறேன். மத்தாப் உனக்கு 2 எனக்கு 8. ஓகேவா, எப்படியும் வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பிரிகிற. இல்லை மத்தாப் இது மட்டும் கொடுத்துருங்க. மக்களை எதை கேட்கலாம் பாத்தீங்களா, மேட்ச் பாக்ஸ் கீழே வந்து உங்களுக்கு போட்டு. ஜிபின் வந்து ஒரு பாக்ஸா என் கையில எடுத்து கொடுக்க போறான். நான் ஒன்னொன்னா உங்களுக்கு கீழே போட்டு நான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன அப்படின்னா ரெட் பேக். இது வந்து மேட்ச் பாக்ஸ், இது கலர் கலரா இருக்கு. இது வந்து சிங்கம் ஆல்கர், ஆல்கர் சிங்க வெடிகள், சிங்க வெடி. நெக்ஸ்ட் ஹல்க்குங்க, இவரா 5 பேக் ஹல்க் இருக்கு.
மக்களே கூடிய சீக்கிரம் வந்து இதோட பர்ஸ்டிங் வீடியோ வந்துட்டே இருக்கு. பர்ஸ்டிங் வீடியோ பண்ணுங்க ப்ரோ. அப்படின்னா இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு 20,000 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கம்மியா கேக்குறீங்க. 25,000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா நான் வந்து இத போஸ்ட் பண்ணி லைக்ஸ்ங்க. என்ன சரி நான் 25,000 லைக்ஸ் நீ 30,000 லைக்ஸ். ஓகே இது வந்துச்சுனா மக்களே கூடிய விரைவில் வேக வேகமா நான் வந்து இது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியும் காட்ட போறேன் அந்த வீடியோஸ்க்கு. ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பாம். சோ டிஜிட்டல் பாம் ஜல்லிக்கட்டு டிஜிட்டல் பாம் டேடடட வாய் கவர் ஓயோ ஆ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்ஸிக். வெடிச்சிர போது ஆர்காட் மக்கன் பீடா சைஸுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க. வெட்டி ஒண்ணு அம்மை மாதிரி இருக்கும். இது வந்து நைட் ஷாட் வாலா. ஓகே நைட் ஷாட் ஃபேன்சி கிராக்கர்ஸ்ல இவங்க வந்து வாலா கொடுத்துருக்காங்க. சோ இங்க பார்க்கலாம் 6000 அண்ட் பாப்பின்ஸ். இது அதே மாதிரி தான் இருக்கும். பட்டுங்க நம்ம ட்வீட்டு நைட் ஃபேன்சிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஃபைனலாக நான் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் கோட்டி. கலர் கோட்டி யாருக்கு தான் பிடிக்காது. இங்கே வருங்க இந்த சைஸ் பார்த்தியா, சைஸை பாருங்க. எனக்கு பயங்கர பயமான வெடிடா இது. காது கணீர் கணீர்னுங்க. சின்ன வயசுல அப்படியே மாத்திட்டாங்க நம்மள. குருவி குருவினாலே ஓடிடுவேன் நானு. குருவி வெடி பாருங்க, குருவி வெடி. நெக்ஸ்ட் பிஜிலி. அதை விட இதை இதை வெடிக்கதான் பயங்கரமா பயந்துருக்கேன். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல வந்து நம்ம பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சிருவோமா, இதுல ஒரு ரெண்டு பாக்கெட் இருந்தாலே போதும் நம்ம வந்து இப்ப வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வச்சு வெடிக்கிறது அப்படின்னா இந்த பிஜிலி தான். ஏன்னா இதுல நிறைய சின்ன சின்னதா இருக்கும்ல, வெடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் இது இல்லைன்னா தீபாவளி இல்லப்பா. அதான் வந்து மேட்ரு பிஜிலி கிராக்கர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓலா. இது நைட் ஃபேன்சி ஓலா ஜியோ. நெக்ஸ்ட் வந்து இது ஜியோ. நெட்ஒர்க் சூப்பராக இருக்கும் மக்களே. தீபாவளி மேலே கொளுத்தி விட்டோன்னா சோனிக் பூம். ஓ 12 ஷாட்டு. 12 ஷாட்லாம் என்னங்க ஜுஜிபி, இன்னும் வரட்டும் தீபாவளி நெருங்கட்டும். அடி போடுற பாருங்க ஷாட்டு. கேமரா மிஸ்டர் கேமராமேன் கேமராவை கொடுக்குறாரு. இந்த கேமராமேன்கள் சங்கம் எல்லாருக்கும் வந்து இந்த வெடியை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன். அதனால என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கேமராமேன் எல்லாரையுமே நிற்க வச்சு அவங்கள சுற்றி இதை நான் கொளுத்தி விட்டுருவேன். சிக்கு 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 அடிக்குமா என்னங்க. ஏய் உங்களுக்கு செலிப்ரேஷன் கொடுக்குறேன்டா. கேமராமேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. அழகுப்படுத்துவோம். இது பெருசு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் விட்டீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இங்கே பாரு ஜிவி, எவ்வளோ கிராக்கர்ஸ் ஆயிடுச்சு பாரு. இதை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே பாருங்க மெகா சங்கு சக்கரம். டிஸ்கோவிலா, டிஸ்கோவில் வந்திருக்கு. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சுத்துமோ. இங்கே பாருறா சங்கு சக்கரத்துலேயே கொஞ்சம் முரட்டுத்தனமான சக்கரம். ரொம்ப லாங்காக சுத்தும் போல இருக்கு. ஆமாம் டைம் நல்ல டியூரேஷன் வரும். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவரே
உங்களோட ரொம்ப ஃபேவரட். ஆமா ஆமா ஆமா. அட்டாக் பண்ணிச்சு. அட்டாக் பண்ணிச்சு. மக்களே ஒழுங்கா வைக்கலன்னு அட்டாக் பண்ணோம். இத நான் உங்களுக்கு சொல்றேன். இத எப்படி வைக்கணும்னா, இத எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம தலையில ஒண்ணு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம், இல்லனா சும்மா இப்படி வச்சு கொளுத்துனா கூட அது வந்து கரெக்ட்டா இப்படி சுத்தம் எடுத்து ஏறிடும். நம்ம ஏதோ அன்னைக்கு ஏதோ எக்க தப்பா ஏதோ கீழ வச்சிட்டாங்க, ராக்கெட் நினைச்சு எப்படியோ வச்சிட்டேன். கல்லு மேல எது மேலயே இப்படி வச்சிருக்கேன். சுத்தி இப்படி வந்தா பாருங்க நேரா. ஒரிஜினல் வளைச்சான். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து சீதா கீதா அக்கா இருக்காங்க. ஊ எல்லாமே ஃபவுண்டைன் டைப். இந்த கிராக்கரோட இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வெளியவே டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. சோ இந்த டிஸ்பிளே பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அக்கா போட்டோ போட்டுருக்கு. இல்ல இல்ல டிஸ்பிளேல இருக்குது வருவோம் நாங்க. நான் அக்கா வருவாங்களான்னு கேட்டேன். இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. அதுக்குன்னு பொண்ணெல்லாம் வரமாடா. மக்களே இங்க பாருங்க, டிஸ்பிளேல இருக்கிறதெல்லாம் வரும்னு சொன்னாருங்க அவர் தான் வெடிக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து மெர்குரி டார்ச். இதுவும் வந்து ஒரு ஃபேன்சி கிராக்கர். இதை நீங்க பாக்கலாம். சோ இதோட ஃபங்க்ஷனும் வெளியே இருக்கு. அதுக்குன்னு இந்த ஃபேன்சி எல்லாம் வரும்னு எல்லாம் கேட்காதீங்க. ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். மூன் லைட், மூன் லைட், இட்ஸ் அ ஸ்வீட் லைட். பாருங்க. அண்ட் ஆக்சுவலாக கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் பற்ற வைக்கும் போது ஹார்டாக இருக்கிற பேஸ் வந்து கீழே வரணும். இது வந்து சாஃப்ட் பேஸ். இதில் தான் வந்து நம்ம கிராக்கர்ஸை பற்ற வைக்கணும். கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மணி நேரமாக பற்ற வச்சுட்டு வந்திருக்கான் அடியில் அந்த களிமண்ணை கொளுத்தி. அதனால இதுமாதிரி நிறைய ஃபன்லாம் நடக்கும் மக்களே. நெக்ஸ்ட் வந்து அனில் ஜி பாப்ஸு. அனில் ஜி பாப்ஸ். நான் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி வந்து நிறைய புதுசு புதுசாக ஃபேன்சிலாம் வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இதை பிக்க கூடாதுரா, மேலேயே பத்தணும், பத்த வைக்கணும். ஐயோ வெளியே வைக்கணுமா? அது இதை உட்காந்து பிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியவே கொளுத்தணும். இங்கெல்லாம் பிச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குயின் வரும். இந்த ஃபவுண்டைன் வந்து கொஞ்சம் இந்த சில்வர் டைப்ல வரும். வெளியில நீங்க பாக்கலாம் இதோட ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ட்விங்க்லிங் ஸ்டார். சுத்திட்டே போனாங்க. ஆமா, இது வந்து ஆக்சுவலா என்ன பண்ணணும், வால் மாதிரி கட்டி விட்டு கொளுத்தி விட்டுருவோம் பின்னாடி. கொளுத்தி விட போகுது. நீங்க அப்படியே ஓடி ஓடி போனோம், ஜாலியா இருக்கும். ட்விங்க்லிங் ஸ்டார் இங்கே இருக்கு. இங்கே போடுற எவ்வளோ கிராக்கர்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிராக்கர்ஸ் இது இதோட ப்ரைஸும் வந்து நான் ரிவீல் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ். பிங்கோ. இது வந்து அவுட்டு. பாருங்க நைட் ஷாட், கலர் ஸ்கை ஷாட். தல தீபாவளி கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இந்த ஃபஸ்ட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணவங்க தான் இந்த பாக்ஸ் வாங்குவாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிற தீபாவளி வந்து தல தீபாவளி தான். ஸோ அதனால் எல்லாருமே வாங்கி சொல்லிக்கலாம், தல தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போடுங்க மக்களே, ஜாலியாக தானே இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை எல்லா சிஸ்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டு வீட்டில் தான் இருங்களேன், டான்ஜியர் என் தம்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரிவேரா 60 ஷார்ட்ஸ் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பிரீமியம் காம்போ பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ். ஸோ இந்த 6,000 ரூபீஸ்க்கான இந்த பாக்ஸையும் இப்போ 10,000 ரூபீஸ் இந்த பாக்ஸையும் தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து என்னன்னா இப்போ தல தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கிராக்கர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி நீங்கள் கொஞ்சம் முரட்டத்தனமாக வெடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீமியம் காம்போ பேக்கை ட்ரை பண்ணலாம். இந்த பாக்ஸ் நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ரீமியம் காம்போ பேக்கு இங்கே வரும். ப்ரீமியம் காம்போ பேக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வெளியே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தல தீபாவளி கிஃப்ட் பாக்ஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து யூ ஹாவ் ஊதுவத்தி கீ செயின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போட்டுடலாமா? ஸோ அந்த இடத்துல தல தீபாவளி கிஃப்ட் பாக்ஸு, இந்த இடத்துல ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா கையில் ராக்கெட் மாட்டிக்கிச்சு ராக்கெட்டு. அதுக்கு அடுத்தது வந்து அனிலோட டெக்னோ ஃப்ளூட்டு. இது வந்து ஒரு நைட் ஃபேன்சி ஜிபி தாங்க வை. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் பீகாக். ஏ பீகாக் வேணும் வேணும் கேட்டல, இந்த பீகாக் கோல்டன் பீகாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ். யாருக்கு தான் பெல்லி டான்ஸ் பிடிக்காது? பெல்லி டான்ஸ் ஏன் இவரோட போட்டோ? பாகுபலி பெல்லி டான்ஸ் மக்களே. இது வந்து 30 ஷார்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் டாஸ்லிங் ஸ்பார்க்லர்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஸ்பார்க்லர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யோயோ ஃபவுண்டைன். நீங்க பாருங்க யோயோ ஃபவுண்டைன் இங்க இருக்கு. இது செமையா இருக்குண்ணா. ஆக்சுவலா இந்த டெஸ்டிங்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 25,000 லைக்ஸ், 30,000 லைக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏய் என்ன வேணும்? ட்ரோன் வேணுமா? இந்த டிஜிஐ மேவிக் 2 ஜூம் நம்ம வச்சிருக்கோம். டிஜிஐ ட்ரோன் வந்திருக்கு மக்களே. ட்ரோன் வந்து நான் ஐசக் கொடுக்குறேன். இந்த ஐசக் ட்ரோன் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து சக்கர் ஸ்பெஷல் ட்ரோன் சக்கர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே கொஞ்சம் டீலக்ஸ் சக்கர் இருக்குது.
இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பேக்லேயும் வந்து டீலக்ஸ் ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பிஜிலி பேக்கெட்டு ஜிபி அப்படியே அதை அடுக்கி வை. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்விஸ் அந்த ஸ்பின்னர் ஆக்சுவலாக இது வெளியே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபங்க்ஷன். இது இருக்குது. அது கூட வந்து ஃப்ளவர் பாட்ஸு. இது வந்து ரெண்டு பேக் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பாட்ஸு. இது வந்து அந்த குட்டி ஃப்ளவர் பாட்டு குட்டி புஷ்வானம் ரெண்டு பாக்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி இதுக்கு எல்லாமே இது பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நேம் வந்து ரெயின்போ ஃபாகு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான ஸ்மோக் வரும் இதில். நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா. வெண்ணிலா யாருக்கு வேணும்? வெண்ணிலா இல்லை வெண்ணிலா எடுத்துகிட்டு போங்க. வெடிச்சிரும். வெடிக்கும் போது எல்லாமே கிராக்கர்ஸ் தான். உனக்கு வேணுமா? அதுவும் கிராக்கர்ஸ் தான். ஏ கிராக்கர்ஸ் தான் அது. பட்டாசு நேம் வந்து விஸ்விஸ். நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரி டார்ச். இதோட ஃபங்க்ஷனை வந்து நீங்க வெளியே பார்க்கலாம். நான் இதை பார்க்கறேன், நீ இதை பார்த்துட்டு இருக்க. என்ன இப்படி இருக்கீங்க? ஏய் ரெண்டு பேக் பிஜிலின்னு சொன்னேன், இது வந்து மூணு பேக் பிஜிலி. நெக்ஸ்ட் வந்து கலர் கோட்டி. இதுலேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தியா, கலர் கோட்டி. கலர் கோட்டி அது கூட வந்து மேட்ச் ஸ்டிக்கு 5-in-1 தீக்குச்சு. அடுத்து தான் வந்து வெடிகள் செக்மெண்ட்டுக்கே நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லக்ஷ்மி. இங்கே ஒரு கோல்டு லக்ஷ்மி 10 பேக்கெட். அதுக்கு அடுத்தது வந்து கிராக்லிங் வாலா. இதை வெடிக்க தான் நான் பயங்கர ஈகராக இருக்கேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். செய்கிறோம். கிளந்த பழம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்ருமா? நெக்ஸ்ட் வந்து கலர் கோட்டி ஒன்று வந்திருக்கு. காக்டெயில் ஃபவுண்டைன்ஸு. ஸோ இதெல்லாமே நைட் ஷாட்னு நினைக்கிறேன். இப்போ நைட் ஷாட். ஸோ வேறு லெவலில் பார்ட்டி தான் இந்த வாட்டி. பிங்க்லிங் ஸ்டார்ஸு. இது வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது. சாட்டி பீகாக் மேஜிக் மெகா பீகாக் இஸ் இயர். இந்த பீகாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கடையில் இன்னும் பெரிய பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு பீகாக் கம்பேரிசன் பண்ணிடலாமா? செமையாக இருக்கும். கோல்டன் பீகாக்லாம் இருக்குல்ல. ஆமாம். இது ஜோனாக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோனாக்கு ரொம்ப பிடிக்குமா? ஜோனா தான் இதை வெடிக்க போகிறேன். இந்த ஜோனா வச்சுக்கோ. எனக்கு இந்த கேமரா ரொம்ப பிடிக்கும். அமைதியாக வெடிக்கும். வெளியவே CM எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ் இங்க என் கையில இருக்கு. இது வந்து ஒரு மூணு பாக்ஸ் இருக்கு. 10 cm ஸ்பார்க்லர்ஸ் இங்க இருக்கு. சோ இது வந்து கோல்டன் ஸ்டார். கோல்டு கலர்ல நல்ல ஃபிளாஷ் வரும். அதுக்கு அடுத்ததுதான் அவுட்லயே முரட்டுத்தனமான அவுட்டு. ஸோ கிரீன் சிக்னல். சிக்னல் காட்டலாம். நம்ம எங்கேயாச்சும் தீவில் மாட்டிக்கிட்டோன்னா இதை வெடிச்சோம்னா மேலே கிரீன் சிக்னல் தெரியும். ஏன்னா அப்படிதான் தம்பி. இங்கே பாருங்க இதோட ஃபங்க்ஷனை பாருங்க. என் மூஞ்சி மாதிரி நல்ல பிரகாசமாக இருக்கா? தட்ஸ் இட். ஸோ அவுட்டு வந்து குட்டியாக இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அதான் இந்த கொஞ்சம் இதுவாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் பபுள் பபுளாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் பாரு அவுட் இன்னும் முடியல. இங்கே வா. அட்டாக்கு அட்டாக் பண்ணுவாங்க. இந்த செமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கமாண்டோ. லாஸ்ட் இயர் வீடியோவில் வச்சு வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணியிருப்போம் மக்களே. இந்த இயர் இட் இஸ் கமிங் சோன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ. ஸோ இது வந்து ஒரு மூணு டைப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா வெளியே ஃபங்க்ஷனு? இது ஒரு டைப் ஆஃப் நைட் ஸ்கை ஷாட்டு. திக்கிட்டே இருக்குது. கேமரா கேமரா ரெண்டு கேமரா. அது அதுக்கு அந்த பாக்ஸில் அந்த கேமரா. இதுக்கு அடுத்தது வந்து இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டைன் டைப் தான். பட் இது கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஃபயர் அண்ட் ஐஸு. ஒரே ஷாட்டு தான் இங்கே ஃபயர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பென்டா மேஜிக். இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டைன். நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டில் இப்படி எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பற்ற வச்சுட்டா போதும். நீங்கள் என்னமோ வெளியே போகும்போது அந்த நீங்கள் ஃபஸ்ட் அந்த பீகாக் பண்ணிட்டு செகண்ட் இத பண்ணீங்க ரெண்டு தடவை. எத்தனாவது வாட்டிமா எத்தனாவது பண்ணீங்கன்ன வரைக்கும் தெரியுது. அது வரைக்கும் நீ கவுண்ட் பண்ணி வச்சிருக்க. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பாம். ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் பாம் நம்ம பார்த்தோம். எங்கேயும் வந்து டிஜிட்டல் பாம் இருக்கு. ஜிபினே காட்டுவான். திருப்பதி லட்ட காட்டுங்க. எஸ் ஜோனோ வேணுமா? வெடிக்கும் 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 வெடிக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஃபியூஷன் 120 மல்டி கலர் ஷாட். ஸோ அதில் வந்து 60 ஷாட்ஸ் வந்துச்சு. இதில் வந்து அப்படியே டபுள் 120 ஷாட்ஸ் வந்திருக்கு. இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து ப்ரீமியம் காம்போ பேக்கில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் இன்னும் நல்லா அழகாக இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ஷாட் காட்டுறேன். எல்லாத்தையும்
பேக் பண்ணு. பேக் பண்ணு. பேக் பண்றா, எல்லாத்தையும் பேக் பண்றா. சோ தேங்க் யூ so much dear brothers and sisters for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பர்ஸ்டிங் வீடியோ இருக்கு. ஓகே 30,000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துருச்சு அப்படினா கூடிய சீக்கிரம் இந்த பர்ஸ்டிங் வீடியோ நம்மளோட சேனல்ல வரும். At the same time பாண்டியன் ஏஜென்சிஸ் வாலாஜாபாத்ல இந்த பாக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து ப்ரீ புக்கிங்ஸும் பண்ணிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருக்கேன். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then bye from Danji R. குடும்பமாடா இது. இன்னொருத்தர் இருக்கா ஜேடன் வந்தான்னு அவ்வளவுதான். இது மேல மூணு வைப்போம். Okay, bye-bye.